ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களோட கூகுள் குரோமுக்கு போங்க. கூகுள் குரோமில் போயிட்டு வந்து அதில் பாருங்கள், வோட்டர் லிஸ்ட் செக்னு சொல்லி இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னு சொன்னால் அவங்களோட ஒஃபீஷியல் வெப்சைட் வரும், அதாவது election.gov.lk சொல்லி வரும். ஸோ அந்த வகையில் முதல்ல கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க இந்த மாதிரி அவங்களோட விண்டோஸ் வந்து ஷோ ஆகும். அதில் அந்த இ சர்வீஸ்னு சொல்லியிருக்கு பாருங்கள், அதில் கீழே வியூன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன். நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்ய போனீங்கன்னா அதில் போய் நீங்கள் செய்யலாம். இப்போ நாங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி எடுக்க போகிறோம், அதாவது வோட் லிஸ்ட்டை வந்து டவுன்லோட் பண்ணி எடுக்க போகிறோம். அந்த வகையில் அதில் பாருங்க ரெண்டாவது ஆப்ஷன் இருக்குது, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி வரும், அதாவது யூசர் நேமும் பாஸ்வேர்டும் கேட்கும். ஸோ அந்த வகையில் யூசர் நேம் பாஸ்வேர்டு இல்லாத ஆக்கள் வந்து அதில் பாருங்கள் கீழே கிரியேட் நியூ அக்கௌண்ட்னு சொல்லியிருக்கு, சைன் அப்னு சொல்லி ப்ராக்கெட்டுக்குள்ள கிளிக் பண்ணியிருக்கு பாருங்கள், அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு இந்த மாதிரி விண்டோஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதில் அந்த வகையில் இதில் பாருங்கள் உங்களோட என்ஐசி நம்பர் என்னவோ அந்த என்ஐசி நம்பரை கொடுங்க. அடுத்து உங்களோட மொபைல் நம்பர், மொபைல் நம்பர் வந்து கரெக்டாக இருக்கணும். ஏன்னு சொன்னால் அதுக்கு தான் உங்களோட யூசர் நேமை வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ மொபைல் நம்பரை கரெக்டாக கொடுத்து கொள்ளுங்கள். கொடுத்தோன்னே உங்களோட நேம் கேட்கும், நேமையும் வந்து ஒரிஜினலாகவே கொடுத்து கொள்ளுங்கள். அதுக்கு பாருங்கள் இமெயில்னு சொல்லியிருக்கு, உங்களோட வெலிவுடான இமெயில் ஒன்றை வந்து அதில் கொடுத்து கொள்ளுங்கள். கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு யூசர் நேம் வந்து அதில் ஷோ ஆகும், அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் அடித்து வச்சுக்கொள்ளுங்கள். அடுத்து பாஸ்வேர்டு கொடுத்துட்டு ஐ அக்செப்ட் த டேர்ம் சர்வீஸ்னு சொல்லியிருக்கு, அதையும் கொடுத்துக்கோங்க. அதை டிக் பண்ணிவிட்டு ஐ எம் நாட் ரோபோட் அதையும் டிக் பண்ணிவிட்டு சைன் அப் பண்ண சொல்லி கீழே பட்டன் இருக்குது, அதை கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களோட சைன் அப் ஆயிரும். உங்களுக்கு யூசர் நேம் வந்து உங்களோட மொபைல் நம்பருக்கு சென்ட் பண்ணுவாங்க, அதாவது நீங்கள் மொபைல் நம்பர் கொடுத்தனீங்க தானே. ஸோ அந்த வகையில் யூசர் நேம் வந்து உடனே வந்து உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த வகையில் வந்து பாருங்கள் நான் இப்போ இந்த யூசர் நேமை வந்து இதில் டைப் பண்ண போகிறேன். ஸோ அந்த வகையில் வந்து நான் இந்த யூசர் நேமை வந்து இதில் டைப் பண்ணுறேன்னு பாருங்கள். ஓகே, இந்த யூசர் நேம் அதாவது கிட்டத்தட்ட உங்களோட என்ஐசி நம்பர் தான் உங்களோட யூசர் நேமாக வந்து வர்றதுக்குரிய சான்ஸ் வந்து மிக அதிகம். அந்த வகையில் நான் இந்த யூசர் நேமை வந்து டைப் பண்ணிட்டேன். டைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு பாஸ்வேர்ட், பாஸ்வேர்ட் வந்து நீங்கள் விரும்பின பாஸ்வேர்ட் வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் முதல் கொடுக்குறீங்க, சைன் அப் பண்ணிக்கல கொடுக்குறீங்க, அந்த பாஸ்வேர்டையே இதில் கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்துட்டு பாருங்கள் சைன் அப் பண்ண சொல்லியிருக்கு, சைன் அப் பண்ணிட்டு இப்படி இந்த மாதிரி தான் வரும். வந்தோன்னே பாருங்கள் அதில் என்ஐசி நம்பர் இருக்குது, அதில் உங்களோட என்ஐசி நம்பரை டைப் பண்ணிக்கொடுங்க. அதாவது நீங்கள் ஒரு ஆள் இதை மட்டும்தான் நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியும். அது ஒன்று ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னு சொன்னால் எந்த என்ஐசி நம்பரில் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்களோ அந்த என்ஐசி நம்பரில் மட்டும்தான் வந்து அவங்களோட டீட்டெயில்ஸை வந்து பார்த்துக்கொள்ளலாம். ஸோ அந்த வகையில் நான் என்ஐசி நம்பரையும் கொடுத்துட்டேன். டிஸ்ட்ரிக் இருக்குது ட்ரிங்கமல்லி, நான் ட்ரிங்கமல்லியை கொடுத்துட்டு ஐ எம் நாட் ரோபோட்னு சொல்லியிருக்கு கொடுத்துட்டு கீழே பாருங்கள் பிரிண்ட்னு சொல்லியிருக்கு. உங்களுக்கு என்ன இயர் வேணுமோ அந்த இயரை கிளிக் பண்ணிவிட்டு பிரிண்ட்னு கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களோட வந்து வோட் லிஸ்ட் வந்து ஷோ ஆகும். பாருங்கள் இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து வோட் லிஸ்ட் வந்து ஷோ ஆகும். நீங்கள் இதை வந்து மேலே பாருங்கள் டவுன்லோடுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் தந்திருக்காங்க. ஸோ அந்த டவுன்லோட்டை வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பிசிலேயோ இல்லை உங்களோட ஃபோன்லேயோ வந்து இது வந்து டவுன்லோட் ஆயிரும். இதில் வந்து இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னு சொன்னால் ஒரு என்ன அதாவது ஒரு அக்கௌண்ட் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னு சொன்னால் என்ன ஐசி நம்பரில் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்களோ அந்த ஐசியில் இருக்கிற ஓட் லிஸ்ட்டை மட்டும்தான் பார்க்கலாம். ஸோ வேறாக்கள ஐசி நம்பர் நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அது வந்து எடுக்காது, எரரெண்டு தான் உங்களுக்கு வரும். ஸோ அந்த வகையில் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து செஞ்சு கொள்ளுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் கட்டாயம் வந்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், அதோட வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் நான் நல்லதொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரையில் நன்றி, வணக்கம், பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.